வணக்கம், நான் கார்த்தி பேசுறேன் நெல்லையகடமில இருந்து. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் படிக்க போறோம், வரலாறுல ஹிஸ்டரியில நம்ம என்ன டாபிக் படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகலாய பேரரசு. இந்தியாவில் ஒரு மாபெரும் பேரரசா இருந்த முகலாய பேரரசுகளை பத்தி என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். முகலாயர்களை பத்தி படிக்க போறோம், முகலாயர்கள். இந்த முகலாய பேரரசை பத்தி என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இந்தியாவில் சுமார் 1526 இருந்து 1707 வரைக்கும் பேரரசுகளா, முகலாய மன்னர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரரசா இருந்தாங்க, எம்பரரா இருந்தாங்க. 1526 இருந்து 1707 வரைக்கும் மாபெரும் பெரிய பேரரசரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1707 இருந்து 1857 வரை என்னது, சாதாரண அரசர்களா இருந்தாங்க, குறுநில மன்னர்கள் மாதிரி கிங்கா இருந்தாங்க, அவ்வளவுதான். அப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1526 இருந்து 1707 வரைக்கும் மாபெரும் ஒரு என்னது, இந்தியாவை கட்டி ஆண்ட ஒரு பேரரசா, சொல்லப்போனா இந்தியாவுடைய கடைசி பேரரசுன்னு கூட முகலாய பேரரசை சொல்லலாம். இந்த 1526 இருந்து 1707 வரைக்கும் முகலாய மன்னர்கள் ஒரு 6 மன்னர்கள் பேரரசரா இருந்தாங்க. ஒரு 6 மன்னர்கள் மாபெரும் பேரரசா என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதுல முதல்ல ஆரம்பிச்சு பாபர். பாபர் தான் முகலாய பேரரசை தோற்றுவிக்கிறார். யாரு? பாபர். பாபர் என்பவரால் தான் முகலாய பேரரசு தோற்றுவிக்கிறது. இவர் தான் முகலாய பேரரசின் முதல் மன்னர். அப்ப முகலாய பேரரசின் கடைசி மன்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஔரங்கசீப். முகலாய பேரரசின் கடைசி மன்னர் கிடையாது, ஔரங்கசீப். 1707 இறந்து போவார். அதுக்கப்புறம் கூறு என்னது, சின்ன சின்ன மன்னர்கள் இருந்தாங்க, பேரரசா இல்ல. அதுக்கப்புறம் ஆங்கிலேயருடைய கைக்குள்ள எது போயிட்டு, முகலாய பேரரசு நினைச்சது போயிட்டு 1857 சிப்பாய் புரட்சியின் போது அப்ப ஒருத்தர் முகலாயர்களுடைய கடைசி அரசர் இருந்தாரு. ஔரங்கசீப் வந்து என்னது, முகலாய பேரரசின் கடைசி அரசர், கடைசி பேரரசர் யாரு, ஔரங்கசீப். கடைசி அரசர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1857 சிப்பாய் புரட்சி, இந்தியன் மியூட்டனியும் நடக்கும். அப்ப ரெண்டாம் பகதூர் ஷா அப்படிங்கிறவரை மன்னராக்குவாங்க. ரெண்டாம் பகதூர் ஷா இவர் தான் முகலாயர்களின் கடைசி அரசர். சிப்பாய் புரட்சியின் போது மன்னராக அறிவிக்கப்பட்டவர் யாரு, ரெண்டாம் பகதூர் ஷா. இந்த இடைப்பட்ட காலத்துல பாபர்ல ஆரம்பிச்சு நம்ம யார வரு, ஔரங்கசீப் வரைக்கும் நல்லா பிடிக்க போறோம். அதுக்கப்புறம் எனது இந்த முகலாய சின்ன அரசர்களை பத்தி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம், அவ்வளவுதான். ஏன்னா ஆங்கிலேய கைக்குள்ள முழு இந்தியாவும் யார்கிட்ட போயிட்டு, ஆங்கிலேயர் வசமானது. ஓகேவா? இப்போ நம்ம ஒன்னா என்ன செய்யலாம், படிக்கலாம். முகலாய பேரரசு எப்படி தோற்றுவிக்கப்பட்டுச்சு, முகலாய பேரரசுக்கு முன்னாடி எந்த பேரரசு இருந்தது அப்படிங்கலாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்தாச்சு. எங்க பார்த்துருக்கோம், டெல்லி சுல்தான். முகலாய பேரரசுக்கு முன்னாடி இருந்த பேரரசு வந்து என்னது, டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு தான், சரிங்களா, டெல்லி சுல்தான்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு தான் பாபர் என்ன பண்றாரு, முகலாய பேரரசு தொடங்குறாரு. பானிபட் போர் அப்படின்னு சொல்லி டெல்லி சுல்தான்ல படிச்சிருக்கோம், பானிபட் போர், சரிங்களா. பானிபட் போர் எங்க வச்சு நடக்கும், 1526 பானிபட் அப்படிங்கிற இடத்துல வச்சு நடக்கும். 1526 என்னது, ஏப்ரல் 21 பானிபட் போர், பானிபட் அப்படிங்கிற இடத்துல வச்சு நடக்கும். பாபருக்கும் டெல்லி சுல்தான்களின் கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடக்கும். பாபருக்கும் யாருக்கும், வெர்சஸ் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடக்கும் இந்த போர்ல. பாபர் வெற்றி பெறாரு. வெற்றி பெற்று என்ன பண்றாரு, முகலாய பேரரசர், முகலாயர்களின் ஆட்சிய எங்க தொடங்கி வைக்காரு, டெல்லியில தொடங்கி வைக்காரு. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா யார்தான் போடணும், பாபர். முகலாய பேரரசுல முக்கியமான மன்னர்கள் எத்தனை பேரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, 6 பேரு. அந்த 6 பேர் யாரெல்லாம் கொடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் பாபர், பாபருடைய மகன் ஹிமாயுன், அதுக்கப்புறம் ஹிமாயுனுடைய மகன் அக்பர், அக்பருடைய மகன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீருடைய மகன் ஷாஜகான், ஷாஜகானுடைய மகன் தான் ஔரங்கசீப். இந்த 6 பேரை பத்தி தான் நம்ம நினைச்சுக்கிறோம், நல்லா
படிக்க போறோம். பாபர், ஹிமாயுன், ஹிமாயுனுடைய பையன் அக்பர், அக்பருடைய மகன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீருடைய மகன் ஷாஜஹான், ஷாஜஹானுடைய மகன் அவுரங்கசீப். இந்த ஆறு பேரை பத்தி நம்ம என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து பாபர் ஃபர்ஸ்ட். இந்த முகலாயர் அப்படிங்கிறது, அந்த முகல் அப்படிங்கிற வார்த்தை பாபருடைய மூதாதையர்களுடைய வழி சொல்ல இருந்திருக்கு. சரிங்களா? ஜலாலுதீன் முகமது பாபர், சரிங்களா? அல்லது ஜஹீருதீன் முகமது பாபர் அப்படின்னு இவர் இவருடைய இயற்பெயர் எடுத்துக்கிட்டோம்னா, பாபருடைய இயற்பெயரே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேருக்கு முன்னாடி இந்த முகல் அப்படிங்கிற வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். ஜஹீருதீன், ஜஹூருதீன் முகமது பாபர், ஜலாலுதீன் முகமது பாபர். இந்த முகமது முகல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இவங்களுடைய எனது மூதாதையர்களின் வார்த்தை, எனது மூதாதையர்களுடைய அவருடைய பேர். நம்மளுக்கு இந்த கட்டபொம்மன், கட்டபொம்மன் பிடிச்சோமா? கட்டபொம்மன் அப்படிங்கிறது 11வது நூற்றாண்டுல எனது கெட்டி பொம்முன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அங்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் வரைக்கும் அவனுடைய எனது ஒரு ஒரு அவனுடைய குடும்ப பேராவே அது எனது இருந்தது. அதே மாதிரிதான் அந்த முகல் அப்படிங்கிறது அவனுடைய மூதாதையர்களின் சொல்லு, மூதாதையரிடம் இருந்தது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இவருடைய பாபருடைய தந்தை, சரிங்களா? பாபருடைய தந்தை வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபர் இவருடைய தந்தை உமர் ஷேக். பாபருடைய தந்தை வந்து யாரு? உமர் ஷேக் அப்படிங்கிறவர். இந்த உமர் ஷேக் அப்படிங்கிறவரு தைமூர், நம்மளுக்கு நொண்டி தைமூர்னு ஒரு தைமூர் படிச்சோம், 1398 தைமூர் படையெடுப்பு, அந்த தைமூருடைய கொள்ளு பேரன், சரிங்களா? தைமூருடைய கொள்ளு பேரன், சரிங்களா? துருக்கியை சார்ந்த தைமூருடைய கொள்ளு பேரன் யாரு? பாபர். துருக்கியை சார்ந்த தைமூருடைய கொள்ளு பேரன் யாரு? உமர் ஷேக். நல்லா படிச்சுக்கணும். உமர் ஷேக் வந்து என்னது தைமூருடைய கொள்ளு பேரன். உமர் ஷேக் தாய் வழியில, சாரி தந்தை வழியில பாபர் தைமூரின் இனத்தை சார்ந்தவர், தைமூர் இனம். தாய் வழியில, தாய் வழி அவங்க அம்மா பேர் நம்மளுக்கு தெரியல, சரியா கிடைக்கல. அப்பா பேர் உமர் ஷேக், அவனுடைய தாய் வழியில, பாபர் தன்னுடைய தாய் வழியில தாஸ்கண்டை சார்ந்த யூனுஸ் கான், தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் அப்படிங்கிறவர். தந்தை வழியில அவருடைய தாத்தா, சாரி தாய் வழியில பாபருடைய தாய் வழியில பாபருடைய தாத்தா பேர் என்ன பேரு? யூனுஸ்கான். அந்த யூனுஸ்கான் யாருன்னு கேட்டீங்கன்னா, செங்கிஸ்கான் மங்கோலியர் இருக்காரா, இந்த செங்கிஸ்கானுடைய என்னது 13வது தலைமுறை வாரிசு யாரு? பாபருடைய தாய் வழி தாத்தா, தாய் வழி தாத்தா, பாபருடைய தாயுடைய தாத்தா யூனுஸ்கான். யாருடைய வழித்தோன்றல்? செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை வாரிசு, செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை வாரிசு. நல்லா புரிஞ்சுக்கணும், செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை வாரிசு. அடுத்து பாபர் எப்ப பிறக்காரு? 1483 பிப்ரவரி 14 பிறக்காரு. எங்க பிறக்காரு? சமர்கண்ட் அப்படின்னு இங்க, சமர்கண்ட், சமர்கண்ட் பகுதி தான் பாபர் அப்ப ஆட்சி புரிஞ்சாரு. சமர்கண்ட்ல என்ன செய்யறாரு? பிறக்காரு. அவருடைய பெயர் என்னது? ஜஹீருதீன், ஜஹீருதீன், ஜஹீருதீன் அப்படின்னா என்னது? நம்பிக்கையை காப்பவர். ஜஹீருதீன் அவருடைய பெயர் வந்து என்னது? இயற்பெயர். நான் அங்க எழுதி போய் எழுதுனேன்னா, ஜஹீருதீன் முகமது பாபர். ஜஹீருதீன் அப்படின்னா என்னது? நம்பிக்கையை காப்பவர். ஜஹீருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர். பாபர் எப்படிப்பட்ட வம்சத்தை சார்ந்தவர்? அவர் தாய் வழியில செங்கிஸ்கான் பரம்பரையும், தந்தை வழியில என்னது தைமூர் பரம்பரையும் சார்ந்தவர் தான் யாரு? பாபர். தாய் வழியிலும் தந்தை வழியிலும் மாபெரும் ஒரு என்னது மன்னர்களின் வழித்தோன்றலாம் யார் இருந்திருக்கா? பாபர் இருந்திருக்காரு. ஏன்னா தைமூர் டெல்லியை தாக்குவாரு. தைமூர் என்ன வம்சத்தை முடிவு கொண்டு வர்றார்? துக்ளக் வம்சத்தை முடிவு கொண்டு வர்றார். செங்கிஸ்கான் ஒரு மாபெரும் மன்னரா இருந்தாரு. இல்துமிஸ் காலத்துல இல்துமிஸ் காலத்துல டெல்லி சுல்தான்கள்ல இல்துமிஸ் தான் செங்கிஸ்கானின் படையெடுப்பை தவிர்ப்பார். அந்த அளவுக்கு மாபெரும் மன்னரா இருந்தார் யாரு? செங்கிஸ்கான். அடுத்து
பாபருடைய அப்பா அப்பா தந்தை பனிரண்டு பாபருடைய பனிரெண்டாவது வயதுல என்ன செய்யறாரு இறந்து போறாரு பாபருக்கு பனிரெண்டு வயது இருக்கும் போது யார் இறந்து போறான் தந்தை இறந்து போறாரு இறந்த உடனே பர்கானா பர்கானா அப்படிங்கிற பகுதி அதாவது சமர்கண்ட் சரிங்களா பர்கானா அப்படிங்கிற பகுதிய யாரு ஆட்சி புரியறா பாபர் இருந்து ஆட்சி புரியறாரு ஆனால் மிக விரைவிலேயே பாபர் அங்கிருந்து அங்க உஸ்பெஸ்குகள் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்தது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பாபரை என்ன செஞ்சாங்க அந்த இடத்த விட்டு வெளியேற சொன்னாங்க ஏன்னா சின்ன பையன் 12 வயதுதான் இருந்தது அங்க நிறைய போட்டிகள் இருந்தது பாபர் அப்பா இறந்த உடனே அங்க நிறைய போட்டிகள் இருந்தது அடுத்த மன்னராகிறதுக்கான போட்டிகள் இப்படி நிறைய இருந்தது அதனால பாபர் அங்கிருந்து அப்படியே பர்கானா சமர்கண்ட்ல இருந்து பாபர் எங்க வர்றாருன்னா காபூலுக்கு வராரு இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தான் பகுதி காபூலுக்கு என்ன செய்யறாரு வாராரு பாபர் வரும்போது சரிங்களா தைமூருடைய இந்திய படையெடுப்புகளால் சரிங்களா தூண்டப்பட்ட பாபர் கிழக்கு நோக்கி பஞ்சாப் சரிங்களா கிழக்கு நோக்கி தனது பார்வை என்ன செய்யறாரு திரும்புறாரு 1505 காபூலை கைப்பற்றுறாரு காபூலுக்கு வந்தவர் இப்ப எதை கைப்பற்றாரு காபூலை கைப்பற்றி இந்தியாவை நோக்கி தனது முதல் படையெடுப்பை மேற்கொள்றார் பாபருடைய முதல் படையெடுப்பு இந்தியாவை நோக்கி எப்ப மேற்கொண்டாருங்கட்டா எப்போ 1505 பாபர் தைமூர் இந்தியாவில என்ன செஞ்சாரோ அதை செய்யணும் மீண்டும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட இந்தியாவின் மீது படையெடுத்தார் நல்லா புரிஞ்சுக்கணும் தைமூர் இந்தியாவில என்ன செஞ்சாரு தைமூர் இந்தியாவில வந்து என்ன பண்ணாரு கொள்ளையடிச்சு பண்ணாரா அந்த மாதிரி ஒரு என்ன பண்ணணும் இந்தியாவில தைமூர் படையெடுப்பு மாதிரி நம்மளும் ஒரு படையெடுப்பு நடத்தணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க சரிங்களா தைமூருடைய நினைவுகளால தைமூர் மாதிரியே நம்மளும் என்ன செய்யணும் இங்க ஒரு இந்தியாவில ஒரு படையெடுப்பு நினைக்கணும்னு என்ன செஞ்சாரு நினைச்சாரு 1505 அவர் முதல் படையெடுப்பு என்ன செய்யறாரு இந்தியாவின் மீது நோ என்ன செய்யறாரு படையெடுக்காரு 1519 இருந்து 24 வரைக்கும் பாபர் என்னது பேரோ சியால் கோட் லாகூர் ஆகியவற்றின் மீது என்ன செஞ்சாரு படையெடுத்தார் சரிங்களா இந்துஸ்தானை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தை என்ன செய்யறாரு இந்த போர்கள் இந்த 4 என்ன செய்யறாரு 4 மீது என்ன செய்யறாரு போர் தொடுக்காரு சரிங்களா போர் தொடுத்தாலும் அங்க என்ன செய்யல வெற்றிலாம் அவரால் என்ன செய்ய முடியல அதிகமா பெற முடியல 1524 பஞ்சாபை கடந்து வேறு எங்கும் செல்வதற்கு அவர் என்ன செய்யல ஆசைப்படல ஆனா இந்த டைம்ல தான் தௌலத்கான் லோடியின் மகன் தில்வர்த் கானும் டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ரெண்டு பேரும் காபூலுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடிய பதவி நீக்கிவிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு பேரும் எங்களை மன்னராக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு இவர் இங்க போய் பாபர்கிட்ட போய் உதவி கேட்கறாங்க யாரெல்லாம் தௌலத்கான் லோடியின் மகன் தில்வர்த் கானும் சரிங்களா டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் இந்த தில்வர்த் கானுக்கு தான் கடுமையான தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்லிடுவார் யாரு இப்ராஹிம் லோடி சரிங்களா அடுத்து டெல்லி சுல்தானுடைய மாமனார் ஆலம் கான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து யார கூப்பிடுறாங்க பாபரை இந்தியாவுக்கு கூப்பிடுறாங்க சரிங்களா பாபரை இந்தியாவிற்கு அழைத்தது முதல்ல ஆப்ஷன்ல இருந்தா தௌலத்கான் லோடி எடுக்கணும் அடுத்து அவருடைய மகன் அடுத்து யாரு ஆலம் கான் இந்த 3 என்ன செய்யறாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 என்ன பண்றாங்க யார கூப்பிடுறாங்க பாபர் கூப்பிடுறாங்க ஆனா பாபர் பஞ்சாபை தாண்டிலாம் இந்தியாவுக்கு வர வேண்டாம்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் 1524 பஞ்சாப் வரைக்கும் போதும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து என்னது நம்ம உள்ள போய் என்ன செய்யாது வெற்றி பெற முடியாதுங்கிற எண்ணத்துக்கு யார் வந்துட்டா பாபரே வந்துட்டார் இந்த டைம்லதான் தௌலத்கான் லோடியின் மகன் தில்வர்த் கான் டெல்லி சுல்தானுடைய மாமனார் ஆலம் கான் எல்லாம் என்ன செய்யறாங்க போய் பாபர் என்ன செய்யறாங்க சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது என்ன பண்றாங்க இப்ராஹிம் லோடி அவர் தான் டெல்லி சுல்தானி கடைசி மன்னர் அவரை பதவி நீக்க செய்வதற்கு இவங்க என்ன செய்யறாங்க உதவி கேட்காங்க பாபர்கிட்ட உடனே பாபர் இந்தியாவின் மீது படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து பாபர் சரிங்களா வேண்டுகளோடு இப்ராஹிம் லோடியோட எதிரியான தௌலத்கான் லோடி மேவாரின் அரச ராஜபுத்திரர்கள் சரிங்களா ஒரு பெரிய என்னது ராஜபுத்திர கூட்டமைப்பின் தலைவரான ரான் என்னது ராணா சங்கா சரிங்களா ரணசங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவங்கெல்லாம் பாபரை மறுபடியும் சந்திக்கிறாங்க சரிங்களா தௌலத்கான் லோடியும் மேவாரின் அரசரும் ராஜபுத்திர கூட்டமைப்பு ராஜபுத்திரர்கள்லாம் அப்போ வந்து இப்ராஹிம் லோடிக்கு எதிராக இருந்தாங்க ஏன்னா ராஜபுத்திர மன்னர்கள்லாம் பிராமண மன்னர்களா இருந்தாங்க அவுரங்கசீப் தனது என்னது மத கொள்கையில ரொம்ப விடாபிடியா உறுதியா கூட என்ன செஞ்சாரு இருந்தாரு நம்மளுக்கு அது தெரியும் நம்ம பார்த்துருக்கோம்
சாரி அவுரங்கசீப்பா இப்ராஹிம் லோடி சரிங்களா இப்ராஹிம் லோடி சரிங்களா பாபர் சே ரைட் நீங்க இந்தியர்களே என்ன பண்றீங்க உங்களுடைய மன்னருக்கு எதிரா என்ன பண்றீங்க நீங்க இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றீங்க நானும் படையெடுத்து வரேன்னு சொல்லி பாபர் என்ன செய்யறாரு படையெடுத்து வரும்போது தனக்கு உதவி செய்வதாக சொன்ன தௌலத்கான் லோடியுடைய படை என்ன பண்றாங்கன்னா தௌலத்கான் லோடி இல்ல எங்களுடைய உள்நாட்டு விவகாரத்துல நாங்களே பார்த்துக்கிடுவோம் நீங்க என்ன செய்ய வேண்டாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பாபர்கிட்ட சொல்றாரு யாரு தௌலத்கான் லோடி பாபர் சொல்றாரு என்ன நீங்க கூப்பிட்டா வரணும் நீங்க கூப்பிடலன்னா வரக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாபர் மாபரும் படையை திரட்டிட்டாரு சரிங்களா இப்ராஹிம் லோடி வீக்கா இருக்காருன்னு யாரு தெரிஞ்சுட்டு பாபர் தெரிஞ்சுட்டு தௌலத்கான் லோடி என்ன நினைச்சாரு இவன் உதவி செய்வதா சொல்லிட்டு இவனை திடீர்னு வந்து மன்னர் ஆகிட்டோம்னா என்ன பண்ண முடியும் பாபரை அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்க என்ன பண்ண வேண்டாம் வர வேண்டாம் நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் பாரு உடனே தௌலத்கான் லோடிய லாகூர்ல வச்சு வெற்றி பெறாரு பாபர் சரிங்களா 1526 தௌலத்கான் லோடிய எங்க வச்சு வெற்றி பெறாரு லாகூர்ல இதான் இப்ப தௌலத்கான் லோடி பாருங்க இப்ராஹிம் லோடிக்கும் விசுவாசம் இல்ல பாபருக்கும் விசுவாசம் இல்ல இப்ராஹிம் லோடிய இப்ப தௌலத்கான் லோடி போய் கூப்பிடுறாருன்னா பாபருக்கு அந்த சிந்தனையே வந்திருக்காரு பாபருக்கு அந்த சிந்தனையை விதைச்சதே தௌலத்கான் லோடியுடைய மகனும் தௌலத்கான் லோடி ஆலம் கான் இவங்க எல்லாம் தான் அதுபோக இப்போ என்னது ராஜபுத்திரர் கூட்டமைப்பின் தலைவராக ரணசங்காவும் ஒன்று சேர்ந்துட்டாரு இந்த டைம்ல தௌலத்கான் லோடி நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு பாபர்ட்ட சொல்றாரு பாபர் அவரையே தோற்கடிக்காரு அவரையே தோற்கடிச்சுட்டு லாகூரை வெற்றி பெறாரு லாகூர்ல கைப்பற்றுதாரு லாகூரை கைப்பற்று நேரா பானிப்பட் அப்படிங்கிற இடத்துல வச்சு இப்ராஹிம் லோடிய சந்திக்கிறார் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடந்த போர் தான் முதல் பானிபட் போர் முதல் பானிபட் போர் எங்க வச்சு நடந்ததுன்னா பானிபட் அப்படிங்கிற இடத்துல வச்சு நடந்தது முதல் பானிபட் போர் முதல் பானிபட் போர் இப்ராஹிம் லோடியா இப்ராஹிம் லோடிய தோற்கடிக்காரு பானிபட் போர்ல யார் தோற்கடிக்கிறா பாபர் தோற்கடிக்காரு பாபர் இப்ராஹிம் லோடிய தோற்கடித்ததற்கு மெயின் முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர்கிட்ட இருந்த பீரங்கி படை பாபர்கிட்ட இருந்த பீரங்கி படை பீரங்கி படையை முதன் முதலாக பயன்படுத்தியவர்கள் யாரு இந்தியாவில பீரங்கியை அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னு பாபர் தான் ஆனா உலகத்திற்கே முதன் முதலாளி அறிமுகப்படுத்தியவர்கள் சீனர்கள் உலகம்னு கேட்டா யாரை போடணும் சீனர்களை போடணும் சரிங்களா சீனர்கள் என்ன செய்யணும் போடணும் இந்தியான்னு கேட்டா பாபரை போடணும் இந்தியான்னு கேட்டா யாரை போடணும் பாபர் இந்தியா அப்படின்னு கேட்டா பாபர் இந்தியா அப்படின்னு கேட்டா பாபர் இந்த இங்க டைப் பண்ணுங்க பாருங்க சீனர்கள் வெடிமருந்து முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது யாரு சீனர்களா கண்டுபிடிக்கப்பட்டு 13வது நூற்றாண்டுல ஐரோப்பாவை அடைந்து 14வது நூற்றாண்டுல துப்பாக்கிகளிலும் பீரங்கிகளிலும் இந்த வெடிமருந்து என்ன செய்யுது பயன்படுத்தப்பட்டுச்சு பாபருக்கு முன்னதாக போர்களில் பீரங்கி பயன்படுத்தப்பட்டதுக்கான சான்றுகள் என்ன செய்ய கிடையாது நம்மகிட்ட இல்ல அதனால பாபர் தான் இன்னைய வரைக்கும் நம்மளுக்கு என்னது பாபர் தான் பாபர் தான் நம்மளுக்கு என்னது பீரங்கி இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டா யார் தான் பாபர் தான் பீரங்கியை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டா யாரு பாபர் நல்லா புரிஞ்சுக்கணும் பீரங்கி இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியது யாருங்கடா யாரு பாபர் வா அடுத்து முதல் பானிபட் போர் பீரங்கி படையினால என்னது பாபர் ஈஸியா வெற்றி பெற்றாரு யாருடைய வம்சம் முடிவுக்கு வந்தது டெல்லி சுல்தான்களையும் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாரு பாபர் டெல்லி சுல்தான்கள் சரி பாபர் இந்தியாவை கைப்பற்றாரு கைப்பற்றி 1526 என்ன பண்ணாரு பாபர் முகலாய பேரரசை தோற்றுவிக்கிறார் பாபர் முகலாய பேரரசை என்ன செய்யறாரு தோற்றுவிக்காரு முகலாய பேரரசை தோற்றுவித்ததுக்கு அப்புறம் பாபர் அடுத்து என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத அடுத்து படிக்கிறோம் அடுத்த போர் பாபர் என்னது அடுத்து ஒரு 3 போர் பங்கு பெறாரு 1527 கனுவா போர் 28 சந்தேரி போர் 30 சரி 28-29 கோக்ரா போர் அப்படின்னு சொல்லி கோக்ரா காக்ரா போர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 போர் என்ன செய்யறாரு பாபர் மேற்கொள்றாரு இந்தியாவில அப்படி முதல் போர் பாபர் இந்தியாவில முதல் போர் பானிபட் போர் அதுக்கப்புறம் வந்து என்னது கன்வா போர் கான்வா அல்லது கன்வா போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா பாபர் மேவாரின் அரசனும் ராஜஸ்தான் மாவாளம் அப்படிங்கிற பகுதியில செல்வாக்கு பெற்ற
சித்தூரி ரணசங்கா இவங்க தான் போய் பாபரை போய் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இவங்களே பாபரை எதிர்க்காங்க சரிங்களா. இவங்களே பாபரை என்ன செய்யறாங்க எதிர்க்காங்க. ஏன்னா நம் இவங்க இவங்க ஆட்சி பண்ணலாம் நினைச்சது. கடைசியில இப்ப என்ன ஆயிட்டு பாபர் இந்தியாவை என்ன செய்யறாரு ஆட்சி புரியறாரு. அதை எதிர்கொள்ள முடியாதுதான் யாரு ரணசங்காவிற்கும் சித்தூரின் மன்னர் ரணசங்காவிற்கும் கனு எனது பாபருக்கும் இடையில நடைபெற்ற போர் தான் கன்வா போர். கன்வா போர் இந்த இந்த போர் இது எங்க வச்சு நடக்கு. பிளேஸ் பேர் தான் கன்வா. பிளேஸ் இடத்துடைய பேர் தான் என்னது கன்வா. இது எங்க இருக்கு ஆக்ராவுக்கு அருகில இருக்கு. ஆக்ராவுக்கு பக்கத்துல என்ன செய்து இருக்கு இந்த போர்ல இப்ராஹிம் லோடியுடைய சகோதரர் முகமது லோடி மேவாட்டின் அரசன் ஹாசன் கானு என்னது ஹாசன் கான் மேவாட்டி உதவியோடு ஆவேசமாக அணிவகுத்து வந்த யாரு ரணசங்காவின் படைகளை பாபர் தோற்கடிச்சாரு. அவர் ஏன்னா அவர்கிட்ட என்னது இருந்துச்சு பீரங்கி படை இருந்தது. பீரங்கி படை என்னது இருந்தது நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட என்ன படை இருந்தது பீரங்கி படைகள் என்னது இருந்தது. இந்த வெற்றி நினைவா பாபர் கைப்பற்றியது குவாலியூர் தோல்பூர் ஆகிய கோட்டைகளை கைப்பற்றினார். கன்வாப்போரின் வெற்றியில் பாபருக்கு கிடைத்த கோட்டைகள் கைப்பற்றிய கோட்டைகள் குவாலியூரும் தோல் என்னது தோல்பூர் கோட்டைகளை கைப்பற்றுறார் யாரு பாபர். அடுத்து சந்தேரி போர். சந்தேரி போர் 1528 சந்தேரி போர். இந்த சந்தேரி போர்ல பாபர் என்ன பண்றாருன்னா சந்தேரி போர்ல பாபர் யாரை எதிர்கொள்றாருன்னா மாவளப்பவு மாவளா அப்படிங்கிற பகுதியின் மீது பாபரின் மேலாதிக்கத்தை உறுதி செய்து சந்தேரியின் மேதினிராய் அப்படிங்கிறவருக்கு எதிராக சந்தேரி பகுதியின் ஆட்சியாளர் யாரு மேதினி ராய் என்பவருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட போர் சரிங்களா. பாபர் மேற்கொண்ட போர் சரிங்களா சந்தேரியில் சரிங்களா. சந்தேரி அப்படிங்கிற இடத்துல வச்சு மாவளம் பகுதியின் மன்னராய் இருந்த யாரு மேதினி ராய் என்ன செய்யறாரு பாபர் என்ன செய்யறாரு எதிர்க்காரு. இதுலயும் அவர் வெற்றி பெறாரு. ஏன்னா பாபர்கிட்ட பீரங்கி படை இருந்தது. பாபர் இந்தியாவில் மேற்கொண்ட இறுதி போர் என்ன போர்னு கேட்டீங்கன்னா காக்ரா போர். காக்ரா அப்படிங்கிற இடத்துல வச்சு நடக்கும். யாருக்கும் யாருக்கும் இடையில் நடக்கும்னா சுல்தான் டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியான லோடியின் சகோதரர் முகமது லோடியும் அவரது மருமகனான சுல்தான் நஸ்ரத் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை எதிர்க்கிறாங்க பாபரை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இப்ராஹிம் லோடி இறந்த பிறகு அவருடைய சகோதரர் முகமது லோடி தான் டெல்லி என்னது இந்தியாவின் அடுத்த பேரரசர் அடுத்த மன்னர் இப்ராஹிம் லோடிக்கு எடுத்து அவர் தான் மன்னர் ஆகணும் அப்படிங்கிறது. இப்ப யார் வந்துட்டா பாபர் உள்ள வந்துட்டார்னு சொல்லி அவரும் அவருடைய மருமகன் சுல்தான் நஸ்ருத் என்ன செய்யறாங்க பாபருக்கு எதிராக என்ன செய்யறாங்க சதி செய்யறாங்க. உடனே என்ன பண்றாரு பாபர் அவங்கள காக்ரா அப்படிங்கிற காக்ரா அப்படிங்கிறது என்ன கங்கை நதியின் துணை நதி தான் காக்ரா. அந்த நதி கரையில வச்சு என்ன செய்யறாரு என்ன செய்யறாரு போர் தொடுக்கிறாரு. பாபர் பாபர் 1529 இவர் என்ன பண்றாரு போர் எல்லாம் முடிஞ்சது. போர் இப்ப மூணு போர் அதாவது பானிபட் போருக்கு அப்புறம் மூணு போர் மேற்கொண்டார் பாபருடைய இறுதி போரை காக்ரா போர் தான். பாபர் தன்னுடைய தலைநகர் டெல்லியில வச்சு ஆட்சி பண்ணல. தன்னுடைய பாபருடைய தொடக்க கால தலைநகரமா இருந்தது லாகூர். லாகூர்ல இருந்து அவர் இறக்கும் போது 1530 பாபர் டெல்லி டெல்லியில தலைமையிடமா கொண்டு ஆட்சி புரியிறார். அவர் இறந்த இடமும் 1530 தான். பாபர் இறந்தது எப்பந்தான் 1530 தன்னுடைய 47வது வயதுல பாபர் என்ன செய்யறாரு இறக்கார் சரிங்களா. 47வது வயசுல என்ன செய்யறாரு இறக்காரு. பாபருக்கு சமாதி எங்க இருக்குன்னா காபூல்ல இருக்கு. பாபருக்கு சமாதி எங்க இருக்கு பாபருக்கு கல்லறை எங்க இருக்குன்னா காபூல்ல இருக்கு. பானிபட் போரின் நினைவாக பாபர் அங்க ஒரு காபூல்ல காபூல் தான் அவருக்கு விருப்பமான ஒரு இடமா இருந்துச்சு. காபூல்ல அவர் என்னதுன்னா ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்குனார். என்னது பானிபட் போர் வெற்றி நினைவாக பாபர் எங்கு தோட்டத்தை நிறுவினார்னு கேப்பான். எங்க நிறுவுறாரு காபூல்ல சரிங்களா. பாபருடைய இறப்பு பற்றி நிறைய கதைகள் இருக்கு. அதுல ஒரு ஒரு புனைக்கதை தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபருடைய மூத்த பையன் ஹிமாயுன். பாபருடைய மூத்த பையன் யாரு ஹிமாயுன். பாபருடைய மூத்த பையன் வந்து என்னது ஹிமாயுன். இந்த ஹிமாயுன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அவருக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாம இருந்தது. உடனே இவர் வந்து முகமது நபிகள் அவங்கள்ட்ட என்ன செய்யறாரு என்ன செய்யறாரு வேண்டாரு என்னுடைய உயிரை எடுத்துட்டு என்னுடைய மகனுக்கு என்ன செய்யுங்க உயிர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய
பாபர் பெரிய பிரார்த்தனை செய்யறாரு. அதன்படி என்ன செய்யறாங்க, இவருடைய உயிர் போய் ஹிமாயின் உயிர் பெற்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புனைக்கதைகள்லாம் என்ன செய்யுது இருக்கு. ஏன்னா 47 வயசுதான் ரைட். பாபர் அவர் உயிரோட இருக்கும்போது அவரை பத்தின நினைவுகளை ஒரு சுயசரிதியை எழுதினாரு. அந்த நூலுக்கு பேர் என்ன பேரு, பாபருடைய சுயசரிதிக்கு பேரு துசுக்கி பாபுரி, பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலுல இந்தியா எதை பெற்றிருந்து என்பதை பாபர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்துஸ்தானத்தின் இந்த நூலுல இந்துஸ்தானம் அப்படின்னா இந்தியா தலையாய மேன்மை எதுவெனில் இது ஒரு மிகப்பெரிய நாடு. பெருமளவுல இங்க என்ன இருக்கு பாபர் சொல்றாரு, பெருமளவுல தங்கமும் வெள்ளியும் கொண்ட ஒரு நாடு. பாருங்க இந்தியா எப்படிப்பட்ட நாடா இருந்திருக்குன்னு பாபர் எழுதி வச்சுக்காரு அதுல. பெருமளவுல தங்கமும் வெள்ளியும் என்னது இங்க இருக்கு. இந்துஸ்தான்ல மற்றொரு வசதி எண்ணில் இங்குள்ள தொழிலாளர்கள், நல்லா பாருங்க, இங்குள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் முடிவே இல்லாத வகையில் கடுமையா உழைக்கிறாங்க. கடுமையா உழைக்கிற தொழிலாளர்கள் இங்கதான் இருந்தாங்கன்னு பாபர் என்ன பண்ண அவருடைய சுயசரிதையில எழுதுறாரு பாபர் அவருடைய சுயசரிதையில இதை என்ன செய்யறாரு எழுதுறாரு. இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் யாருடைய கூற்று, எந்த நூலில் இடம்பெற்றது அப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க. அடுத்து பாபருடைய மகள், ஒரு அம்மா இருந்தாங்க, பாபருடைய மகள் பேர் என்ன பேருனா, இவங்க தான் பாபரை கடைசி டைம்ல என்ன செஞ்சாங்க, அவரு பாபருக்கு உயிர் என்னது பாபருக்கு உடல்நிலை கம்மி என்னது ரொம்ப நோய் வாய்ப்படுதாரு, ஹிமாயின் உயிர் தந்துகிட்டே வர்றார், நோயிலிருந்து மீண்டுகிட்டே வர்றார். அப்படி பாபர் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிற டைம்ல அவரை பராமரிச்சது அவருடைய மகள் தான் குல்பதான் பேகம். இந்த அம்மா ஒரு நூல் எழுதியிருக்காங்க பாபருடைய மகள் குல்பதான் பேகம். இவங்க எழுதின நூல் தான் ஹிமாயுன் நாமா. இவங்க எழுதின நூல் தான் வந்து என்னது ஹிமாயுன் நாமா. யாரால் எழுதப்படுச்சேன், பாபருடைய மகள் குல்பதான் பேகம். அது போக பாபருடைய போர் முறை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாபர் பின்பற்றிய போர் முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாபர் என்ன மாதிரியான ஒரு போர் முறையை போட்டு பின்பற்றினாரு இந்தியாவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலுக்மா. பாபர் பின்பற்றிய போர் வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா துலுக்மா, சரிங்களா, அதாவது வேற உடைய கொரிலா போர். கொரிலா போர் என்ன, மறைந்திருந்து தாக்குதல், திடீரென்று தாக்குதல், முறைசாரா போர் அப்படின்னு சொல்ற அந்த கொரிலா போருக்கு முன்னோடியா இருந்தது துலுக்மா தான், சரிங்களா. கொரிலா போர் முறைக்கு முன்னோடியா இருந்தது என்னது துலுக்மா, மறைந்திருந்து தாக்குதல். இங்க நம்ம முகலாயருக்குள்ளே மராத்தியர்னு ஒரு குரூப் படிப்போம், மராத்தியருடைய போர் முறையே என்னதான் கொரிலா போர் முறை தான். மராத்தியர்களுக்கு முன்னோடியே இந்த துலுக்மா போர் முறை தான், மராத்திய போர் முறைக்கு முன்னாடி, மராத்திய போர் முறை தான் கொரிலா போர். அந்த போருக்கு முன்னோடியா இருந்தது என்னது துலுக்மா போர். துலுக்மா முறையை பின்பற்றியவர் யாரு, பாபர். நம்ம தெரிஞ்சு துலுக்மா முறையை பின்பற்றியவர் யாரு, பாபர் அப்படி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா ரைட். இப்ப நம்ம யாரை பத்தி படிச்சிருக்கோம், பாபரை பத்தி முழுமையான செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கோம், பாபரை பத்தி முழுமையான செஞ்சாச்சு பார்த்தாச்சு. இன்னும் அடுத்து அடுத்த மாமன்னரை பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம்.